நமஸ்தே சரணம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் சரஸ்வதி சரஸ்வதி பூஜையானது ஷரத்காலத்தில் வருகிறது ஷரத்காலத்தில் நிகழ்வதால்தான் இந்த நவராத்திரிக்கே சாரதா நவராத்திரி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது சாரதா என்ற பெயர் சரஸ்வதி தேவிக்கும் ஏற்பட்டிருக்கிறது சாரதா என்ற பெயருக்கு மந்திர சாஸ்திரத்தில் தத்துவார்த்தமாக வேறு பொருளும் சொல்லியிருக்கிறது நம் தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலத்தில் இருக்கிற காஞ்சி பகுதிக்கு காஷ்மீர மண்டலம் என்று ஒரு பேர் இருந்திருக்கிறது இங்கே சரஸ்வதியின் அருள் விசேஷமாக சாநித்தியம் பெற்றிருக்கிறது என்பதை மூக்கரும் சாரஸ்வத புருஷாகார சாம்ராஜ்யே என்கிறார் ஊமையாக இருந்த இந்த மூகருக்கு சாக்ஷாத் காமாட்சியே வாக்தேவியாக வந்து அனுகிரகித்த விசேஷத்தால்தான் அவர் மகா கவியானார் காமாட்சி ஆலயத்தில் எட்டு கைகளோடு கூடிய பரம சௌந்தர்யமான ஒரு சரஸ்வதி பிம்பத்திற்கு சந்நிதி இருக்கிறது ஆதி ஆச்சாரியால் காஞ்சிபுரத்தில் சகல கலைகளிலும் தம் ஞானத்தை காட்டி சர்வஜ பீடம் ஏறினார் இங்கே ஸ்தாபித்த காமகோட்டி பீட மட்டத்திற்கு சாரதா மட்டம் என்று பெயரிட்டார் இதெல்லாம் காஞ்சிபுரத்திற்கும் சரஸ்வதிக்கும் இருக்கப்பட்ட விசேஷமான சம்பந்தத்தை காட்டுகின்றன மூக்கபஞ்சசதியின் சதக ஸ்லோகம் ஒன்று காமாட்சியை சரஸ்வதியாகவே பாவிக்கிறது விமல பீட்ட என்று அது ஆரம்பிக்கிறது அதாவது மாசுமருவே இல்லாத தூய வெள்ளைக்கலை உடுத்தியிருக்கிறாள் என்கிறார் காஷ்மீரம் முழுவதுமே இப்படித்தான் வெண்பனி மலைகளால் மூடப்பட்டு சரஸ்வதி மயமாக இருக்கிறது ஷரத்காலத்தின் விசேஷமும் இதுதான் ஷரத் என்று கவிகள் விசேஷித்து சொல்கிற நிலவு இந்த காலத்தில்தான் மிகவும் தாவல்யமாக லோகம் முழுவதற்கும் தூய சந்திரிகையை ஆடை மாதிரி போர்த்துகிறது வெறும் படிப்பு பலவிதமான தாபங்களையே உண்டாக்குகிறது மெய்யறிவே தாபசாந்தியை தரும் ஏட்டுச்சுவடி வித்தியை குறிப்பது வித்தியை என்றால் படிப்பு என்று மட்டும் அர்த்தம் பண்ணிக்கொண்டு கொண்டு இப்போது இருக்கிற படிப்பு முறையை பார்த்தால் வித்தியை வேறு ஞானம் வேறே என்று தோன்றுகிறது தான் ஞானம் என்கின்ற பழைய முறை போயே விட்டது அகங்காரம் எல்லாம் அடிபட்டு போய் பரமாத்ம வஸ்துவுடன் சேருகிற ஞானத்தை தரவே சகல வித்யைகளும் ஆதியில் ஏற்பட்டிருந்தன மற்ற அகங்காரங்கள் ஒரு பக்கம் இருக்க நாம் வித்வான் என்பதாக படிப்பினாலேயே ஒரு பெரிய அகம்பாவம் வந்துவிடும் இதனால்தான் நம் பூர்வர்கள் வித்யையோடு வினயத்தையும் சேர்த்து சேர்த்து சொன்னார்கள் வித்யா வினய சம்பன்னே மருந்தோடு பத்தியமும் முக்கியம் வித்யை என்கின்ற மருந்திற்கு அடக்கம் வினயம் என்கின்ற பத்தியம் அவசியம் இப்போது அது இல்லாததால்தான் மருந்தே விஷமாகி இருக்கிறது ஆனால் அடக்கத்தோடு பயின்றால் வித்தியையே உண்மையில் ஞானம் தரும் அமிர்தமாகும் அதனால்தான் ஞானமூர்த்திகளான மூர்த்தி சரஸ்வதி இரண்டு பேரையுமே வித்யா தேவதைகளாகவும் வைத்திருக்கிறார்கள் சரஸ்வதி சகல கலாவாணி வித்யாஸ்வரூபிணி என்று எல்லோருமே அறிவீர்கள் சர்வ வித்யைகளுக்கும் பிறப்பு அதாவது ஈசானன் என்றே வேதம் சதாசிவனான தட்சிணாமூர்த்தியை சொல்லுகிறது பேச்சு காரியம் அறிவது எல்லாம் அடங்கிப் போன நிலையில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தியே மேதா தட்சிணாமூர்த்தியாகி பெரிய புத்தி பிரகாசம் வாக்வன்மை சக்தி எல்லாம் தருகிறார் சரஸ்வதி தட்சிணாமூர்த்தி இருவரும் அக்ஷமாலை சுவடி இவற்றோடு சந்திரகலையை தலையில் தரித்திருக்கிறார்கள் அதற்கு பேரே கலை கலை என்றால் எது வளர்கிறதோ அது வித்யைக்கு முடிவே இல்லை கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என்று சரஸ்வதியே வினயத்தோடு நினைக்கிறாளாம் இவள் தலையில் வைத்திருப்பது மூன்றாம் பிறை அது பூர்ண சந்திரனாக வளர வேண்டும் சரஸ்வதிக்கும் தட்சிணாமூர்த்தியைப் போலவே நெற்றிக்கண் உண்டு ஆசை பஸ்மமானால் ஒழிய ஞானமில்லை அதற்காகத்தான் காமனை எரித்த நெற்றிக்கண் இவளிடமும் இருக்கிறது இவ்விரண்டு தெய்வங்களுக்கும் ஜட்டாமகுடம் இருக்கிறது அதுவும் ஞானிகளின் அடையாளம் இருவருமே வெள்ளை வெளேரென்று இருக்கிறார்கள் ஏழு வர்ணங்களில் சேராத வெள்ளை பரம நிர்மலமான சுத்த சத்துவ நிலையை குறிப்பது இந்த வெள்ளையும் கூட இன்னும் நிர்மலமாக தன் வழியாக ஒளி ஊடுருவிச் செல்கிற அளவிற்கு டிரான்ஸ்பரண்டாக தெளிந்து விடுகிறபோது ஸ்பட்டிகமாகிறது தக்ஷிணாமூர்த்தி சரஸ்வதி இருவருமே இப்படிப்பட்ட ஸ்பட்டிகத்திலான தான் வைத்திருக்கிறார்கள் வெள்ளை நிறம் சந்திரகலை ஸ்பட்டிகமாலை ஆகிய இவற்றை நினைத்தாலே நமக்கு ஒரு தூய்மை தாபசாந்தி அமைதி எல்லாம் உண்டாகின்றன பெரிய வாசரணம்